கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளது கிறிஸ்துக்கள் பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு எனது அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வாரத்திற்கு பர்சுத்த ஆவியானவர் தந்த ஜீவன வார்த்தை எடுத்து வாசிக்க கேட்போம் மத்தைய சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டிற்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார் அந்தரங்கத்தில் ஜபிக்கிற ஜபத்திற்கு வெளியரங்கமாய் அளிப்பார் என்கிற சத்தியத்தை இன்று தியானிப்போம் அந்தரங்கம் என்றால் தனிமையான இடம் மறைவான இடம் யாரும் அறியாத இடம் நாம் தேவனோடு நேரத்தை செலவழிக்கும் இடம் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அர்ப்பணித்து ஐக்கியமாய் ஜெபிக்கிற இடம் தான் அந்த மார்க்கு ஒன்றாம் அதிகாரம் மூன்றில் எழுதப்பட்டிருக்கிறது அவர் அதிகாலையில் இருட்டோடையே எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார் இயேசுவே தனித்து பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணினார் நாமும் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி மனுஷன் என்பதற்காக ஜெபிக்காதே மாயக்காரனை போல் இருக்காதே ஜெபிக்காதே என்று சொல்லுகிறார் நீ செய்ய வேண்டியது அரை வீட்டுக்குள் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் உன் பிதாவையை நோக்கி ஜெபம் பண்ணு எந்த காரியத்துக்காக வேண்டுதல் செய்யறோமோ அதை எல்லாரும் காணும்படியாக தருவார் நம்முடைய வேதனைகள் துன்பங்கள் போராட்டங்கள் எல்லாம் அறிந்திருக்கிற தேவன் அவர் கண்களுக்கு முன்பாக மறைவானது ஒன்றுமில்லை இயேசு சொல்லியபடியே செய்து காரியங்களை பெற்றுக்கொள்வோம் வேதத்திலே ஜெபித்து துதிக்கிறவர்களுக்கு எப்படி வெளியரங்கமாய் பலனை கொடுத்தார் என்று பார்ப்போம் சவுல் ராஜாவாய் இருக்கும் போதே சாமுவேல் திருக்கதர்சியுடன் கர்த்தர் பேசுகிறார் அடுத்த இஸ்ரேலின் ராஜாவாக இருப்பதற்கு பெத்திலேகமில் உள்ள ஈசாயின் குமாரர்கள் ஒருவனை நான் தெரிந்து கொண்டேன் நீ போய் அபிஷேகம் பண்ணு அதற்கு சாமல் திருகதர்சி சொன்னார் சவுல் ராஜாவுக்கு தெரிந்தால் என்னை கொன்று போடுவானே என்றார் அதற்கு கர்த்தர் கர்த்தர் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று கையோட ஒரு காளையை கொண்டு போ என்றார் அப்படியே செய்தார் தாவிதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்போது அவனுடைய வீட்டார் அனைவரும் அறிய ஊரார் அனைவருக்கும் முன்பாகத்தான் தாவிதை ராஜாவாக சாமுவில் அபிஷேகம் பண்ணினார் வெளியரங்கமாய் நடந்தது இப்போதும் நம்முடன் ஆவியானவர் இருக்கிறார் நம்மை போதித்து நடத்துகிறார் என்றால் வெளியரங்கமாய் மற்றவர்களுக்கு அறியும்படியாக வைப்பார் இதே போல அண்ணாள் ஒரு பிள்ளைக்காக தன்னுடைய இருதயத்தில் எவ்வளவு வேதனை துக்கம் அதை அவள் ஆலயத்தில் போய் கர்த்தரிடத்தில் தன்னுடைய இருதயத்தில் உள்ள வேதனைகளை எல்லாம் சொன்னாள் அவளுக்கு வெளியரங்கமாய் பலனை கொடுத்து ஆசிர்வதித்தார் அவள் கேட்டதோ ஒன்று ஆறு பிள்ளைகளை கொடுத்தார் நாமும் என்ன வேதனையில் நெருக்கத்தில் இருந்தாலும் மனிதரிடம் போய் சொல்லாமல் தனித்து தேவனிடத்தில் சொல்லி பலனை பெற்றுக்கொள்வோம் இப்படியாய் வேதத்திலே நிறைய பேர் நெருக்கத்திலே அந்தரங்கத்தில் கருத்திருத்தம் கேட்டு வெளியரங்கமாய் பலனை பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் அப்பு காலத்தில் இயேசுவை பற்றி சொன்னபடியினால் பவுலையும் சீலாவையும் அடித்து சிறையில் அடைத்து சங்கிலிகளால் கட்டி போட்டார்கள் அந்த வேதனையிலும் நடு ராத்திரியில் கர்த்தரை புகழ்ந்து துதித்து ஜபம் பண்ணினார்கள் உடனே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது உண்டது எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று வெளியரங்கமான பதில் உடனே கிடைத்தது பிரியமனர்களே இயேசுவேன் நம்முடைய தகப்பனாக சிநேகதனாக அன்பு செலுத்தி அவரிடம் நம்முடைய எல்லா வேதனைகள் பிரச்சனைகளை சொல்லி கொண்டே வரும்போது நமக்கு பலனை கொடுப்பார் ஏதோ ஒரு நாள் மட்டுமல்ல அவரிடம் பழகுவதற்கு என்றே ஓரிடத்தையும் நேரத்தையும் ஒதுக்க வேண்டும் எப்படி நாம் சாப்பிட நேரம் ஒதுக்குகிறோம் படிப்பதற்கு நேரம் ஒதுக்குகிறோம் வேலை செய்ய நேரம் ஒதுக்குகிறோம் என்று நேரம் ஒதுக்கி தனித்து ஜெபம் பண்ணுங்கள் நிச்சயமாக வெளியரங்கமாய் பலனை பெற்றுக்கொள்ளலாம் ஜெப்போமா யாருடைய ஜபத்தையும் கேட்கும் இன்று உம்முடைய சத்தியத்தை தியானித்தோம் இந்த சத்தியத்தை கேட்கிறவர்களின் வாழ்க்கையில் யாரெல்லாம் உண்மை தனிமேல் தேட நேரம் கொடுக்கவில்லையோ அவர்கள் தேடக்கூடிய கிருபையை கொடுக்கும்படியாகும் என்ன நெருக்கத்தில் வேதனையில் இருந்தாலும் அவர்களுக்கு அதிலிருந்து விடுதலை கொடுத்து வெளியரங்கமாய் பலனை கொடுத்து ஆஸ்ரோதிக்கும்படியாகும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜூல நல்ல பிதாவே ஆமேன்